ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக செய்தித்தாள் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சில ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு பெரிய அரை பக்க செய்தியாக வந்த செய்தி உங்களில் பார்த்துருக்கலாம். அது வந்து பெரிய ஒரு கொஞ்சம் அறிவுசார் சமூகத்தில் ஒரு பெரிய விவாதங்களை உருவாக்குச்சு. என்ன செய்தி அப்படின்னா, இந்த பூமியை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியை இந்த மனித இனத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவில் கெடுத்து கொண்டிருக்கின்ற, அவன் 150 ரேங்க் போட்டிருக்கான், மிகப்பெரிய அளவில் கெடுத்து கொண்டிருக்கிற உணவில் முதல் 25 உணவுகளில் இட்லியையும் சன்னாவையும் அப்புறம் ராஜ்மான்னு சொல்லக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பயிரில் செய்யக்கூடிய ஒரு ராஜ்மா உணவையும் சேர்த்திருக்கிறார்கள். முதல் 25 மாபாதக கொடூர செயலை செய்து கொண்டிருக்கின்ற, பல்லுயிருக்கு செய்து கொண்டிருக்கிற உணவுகளில் பட்டியலில் பார்த்தவொடனே இப்படி தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு இது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மிக பாதுகாப்பான இந்த பூமிக்கு ரொம்ப தேவையான அவசியமான இந்த பட்டியலில் கடைசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவாக அவர்கள் சொல்லியிருக்கிறது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். இட்லி கெடுதலாம், இந்த பூமிக்கு கெடுதல் இட்லியாம், இந்த பூமியின் பல்லுயிர் பாதுகாப்புக்கு மிக அவசியமான தேவை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான். சாதாரண ஆளுங்க எழுதின கட்டுரை இல்லை. பிளாஸ் 1 அப்படிங்கிறது வந்து மருத்துவ கட்டுரைகளில் மிக 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 முக்கியமான முதல் தரவரிசை கட்டுரையாளர்கள் எழுதுறதான் அந்த பிளாஸ் 1ல வரும். லான்செட்டு, NBMJ, NMJ மாதிரி பிளாஸ் 1ல வருது அப்படின்னா ஒரு ஹைலி இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் வர்ற பப்ளிகேஷன் அது. அதில் நாம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய NUS ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம், அதில் உள்ள ஒரு பேராசிரியர், ஐரோப்பியாவில் உள்ள பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து எழுதின கட்டுரையினுடைய சாராம்சம் தான் அது. கொஞ்சம் நம்ம எல்லாம் கவனமாக பார்க்கணும். பார்த்த உடனே இவ்வளோ பெரிய அறிவியல் ஆய்வு அவங்களாம் சாதாரணமாக சொல்லிடுவாங்களா, அந்த புள்ளிவரங்கள்லாம் தப்பாக இருந்துரும் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு 7-8 தடவையாவது நான் அந்த கட்டுரையை திரும்ப திரும்ப படிக்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. என்ன புரியலன்னா, முதல் புரிதல் என்னென்னா, இட்லிக்கு ரேங்க் 25, மிக கொடூரமாக கெடுதல் பண்ணணுன்னு 25 ரேங்க்கு, தோசைக்கு 103. எப்பட்றா வரும், இட்லிக்கும் தோசைக்கும் என்ன வேறு வேறு மாவு வரைக்கிறாங்களா? ரெண்டுமே அரிசி உளுந்து சேர்த்து பண்ணக்கூடியதான் அவனே எழுதியிருக்கான், ஆனால் இட்லிக்கு ரேங்க் 25, தோசைக்கு 103. என்ன வேறுபாடு இருக்குது? நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் நிறைய அறிவியல் மாணவர்கள், இதிலுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். அது எப்படி பண்ணுறாங்கன்னா, பயோடைவர்சிட்டி ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு அதன் அடிப்படையில் அவங்க பண்ணுவாங்க. அதாவது அவன் எழுதுகிறான், இட்லியை தயாரிக்க செய்ய வேண்டிய அரிசி, உளுந்து, பயறு வகைகள், இந்த சன்னா, இந்த ராஜ்மாலாம் தயாரிக்கிறதுக்காக பூமியினுடைய பல பரப்புகளை நாம் வீணாக்கிறோம். அதனால் அங்கே இருக்க ஈ, எறும்பு, கொசு, காண்டாமிருகத்துக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. அதனால் நம்ம அது மாதிரி செய்யாமல் ஆலையில் தயாரிக்கக்கூடிய இந்த சிப்ஸு, உருளைக்கிழங்கு அதில் போடுற சிப்ஸு, அதை சாப்பிட்டு வயிறை நரைச்சிக்கிட்டோன்னா பெருசாக பூமியில் வந்து பல்லுயிர் பாதுகாப்பு வராது, பிரச்சனை வராது, அப்போ அதுதான் சிறந்தது என்கிற மாதிரி அந்த கட்டுரை எழுதுகிறாங்க. நேரடியாக பார்க்கும்போது, அந்த தட்டையான மொட்டையான அறிவியலை பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மாபெரும் வணிக உத்தி, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், 30 வருஷம் இருக்கும், சென்னைக்கு வந்த புதுசில் அப்போ தான் திரும்ப கொக்கோ கோலா இந்தியாவுக்குள்ளே வருது. அப்போ கொக்கோ கோலாவும் பெப்சிக்கும் நம்ம அப்ரூவ் பண்ணிட்டாங்க, மொராஜி தேசாய் தடை செய்து அதுக்கப்புறம் 93 திரும்ப அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு உலக கிரிக்கெட் கோப்பை வந்து இங்கே நடக்குது, பெப்சி தான் அதுக்கான ஸ்பான்சர். அந்த 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 போட்டி நடக்கிற அன்னைக்கு காலையில் ஒரு காலை ஷோ, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஷோ மாதிரி ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய, ஆங்கில ஊடக இதழினுடைய மார்னிங் காலை செய்தியில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொக்கோ கோலாவினுடைய ஒரு தலைமை வணிக தலைவர் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, ஒரு பெண் அந்த அம்மா, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி உலகக்கோப்பை நடக்குது, பெப்சி வந்து கம்பீட் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் அவங்க மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும், டூ யூ திங்க் பெப்சி இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா கொக்கோ கோலாவுடைய அதிகாரி பதில் சொல்கிறாங்க, ஹூ சேஸ் பெப்சி இஸ் மை காம்படிட்டர், மை காம்படிட்டர் இஸ் வாட்டர். எப்போல்லாம் தண்ணி தவிக்குதோ அப்போ அவன் இதை குடிக்கணும், கொக்கோ கோலாவை குடிக்கணும் அப்படின்னு. அதை வந்து பெருசாக அடுத்த நாள் பத்திரிகையெல்லாம் அது ஒரு பெரிய கேப்ஷனாக, ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்காக, எப்படி வந்து தண்ணியை தவிர்த்து கொக்கோ கோலா வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறதாக அவங்க வெளியிட்டாங்க. ஆனால் அந்த 94 இருந்து 2010
அவர்கள் கிட்டத்தட்ட 50 மடங்கு வணிகத்தை வந்து பெருக்கினாங்க. மடமடன்னு பெருக்கி நம்மளை மாதிரி இருக்க இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடியவங்க இளைஞர்கள் கூட்டத்தில் பல பேர் வந்து இந்த மாதிரி ஏதாவது பானம் அப்படின்னா குளிர்பானங்களுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனாங்க. நண்பர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நான் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிச்சயமாக நம்முடைய ஆயுட்காலம் கூடியிருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்றைக்கி 33 ஆண்டு வருஷம் தான் அதிகபட்ச ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னா 33-37 தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் 72-73 வரைக்கும் வந்திருக்கோம். அதற்கு நவீன அறிவியலும் நவீன அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிமாங்க, அதுவும் ஒரு பொது சுகாதார மேம்பாடுகளும் புதிய மருந்துகளின் கண்டுபிடிப்பும் பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அதனால தான் நம்ம உயர்ந்திருக்கிறோம். ஆனால் என்ன சிக்கலைனா, அந்த முதுமை ஆரோக்கியமான முதுமையாக எல்லோரிடமும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதைவிட கேள்விக்குறி என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் இருக்கீங்களே, இங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்களுடைய கூட்டம் ஒரு 18-20 வயதை ஒட்டியவர்கள் தான் பெரும்பாலும் இங்கே இருப்பீங்க. இன்றைக்கி இந்தியாவினுடைய சிக்கல் என்ன அப்படின்னா, ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில், இந்த வீட்டில், இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயதில், 25-45 வயதுக்குள்ள எக்கு தப்பான சர்க்கரை நோயாளிகள் கூட்டம் இப்படி தான் இருக்கிற மாதிரி கண்ணை மூடி முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 5 வருஷம் ஆகிடும். 5 வருஷத்தில் உங்களில் பல பேர் வந்து ஒரு கணக்கராகவோ, ஒரு அறிவியலாளராகவோ, ஒரு பேராசிரியராகவோ, ஒரு மருத்துவர், ஏதோ ஒரு துறையினுடைய ஆளுமை மிக்கலாக நீங்களெல்லாம் வந்துடுவீங்க. ஆனால் வந்து அதற்கப்புறம் அந்த பணிக்குள் சென்று அந்த பணியில் ஒரு பேராளுமையாக வருவதற்குள் மிகப்பெரிய அளவில் சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் இந்த ஊரில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம், எதனால் இப்படி திடீரென? அன்னைக்கும் அரிசி தானே சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 10,000 வருஷமாக நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நம்மளுடைய அடிப்படை உணவுகளில் அரிசி பெரும்பாலுமாக இருந்திருக்க, இப்போ மட்டும் ஏன் அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு மாநிலங்களில் இந்த அளவுக்கு சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உணவும் நம்முடைய வாழ்வியலும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்றாடம் நாம் எடுத்துக்கொண்டிருக்க சிறு சிறு உண்டிகள்லையும் மிகப்பெரிய அளவில் வணிக பிடி இறுகி இறுகி பல குப்பை உணவுகள் நம்ம முன்னாடி வந்து குவிந்திருக்கு. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நோய் கூட்டங்கள். பெண்கள் நிறையா இருக்கீங்க. நான் கல்லூரி காலத்தில் படித்து கொண்டிருக்கும் போது 30 வருடத்துக்கு முன்னாடி மருத்துவ சித்த மருத்துவ கல்லூரியில் ஒரு கேள்வி உண்டு, பெண்களுக்கு எப்பொழுது மார்பக புற்றுநோய் வரும், யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் உண்டு. அதுக்கு 2 பதில் தான். அந்த பெண்களுக்கு எந்த பெண்கள் வந்து ஹூ ஆர் மோர் சசப்டபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு 2 பதில் வந்து நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள், பாலூட்டுவதற்கான வாய்ப்பற்று போனவர்கள், அவர்களுடைய முதுமையில் அவர்களுடைய மரபணுக்களில் அந்த புற்றுநோய் வருவதற்கான காரணிகள் இருக்கும்னா அவங்களுக்கு, அந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரலாம். கடந்த பிப்ரவரி 4 இதே மேடை யூத் ஹெல்த் மேலாம் நீங்கள் மிகப்பெரிய அளவில் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து இளைஞர்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியது. அந்த மேடையில் இதே இடத்துல இங்கேயே உட்காந்து தான் பேசினேனா, இந்த பிப்ரவரி 4 ஒரு பெரிய புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது நம்மளுடைய இந்திய அரசு தான். என்ன வெளியிட்டிருக்காங்க தெரியுமா? அது மாதிரி நன்ஸ் அண்ட் நான் லைட்டேட்டிங் மதர்ஸுக்கு மட்டும் இந்த பிரஸ்ட் கேன்சர் வரல, 30 வயதிலிருந்து 35 வயதுக்கு உள்ளாக இருக்கிற பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் 27% பெண்களுக்கான புற்றுநோயில் அதுதான் முதல் இடத்துல இருக்குது. ஏன் இப்படி மாறி இருக்குது? 30 வருஷத்தில் அதுதான் புற்றுநோய்க்கான காரணம்னு சொன்ன காரணம்லாம் ஒழிஞ்சு போய் இன்றைக்கி வந்து பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு வருது அப்படின்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? 2 முக்கியமான வேறுபாடுகள் நண்பர்களே, மிக மிக முக்கியமான 2. ஒரு நிறைய ஒரு 100 காரணங்களை மருத்துவம் பட்டியிடலாம், ஆனால் ரொம்ப தெளிவாக 2 காரணம். 1, சூழல். இந்த சூழலில் நடக்கக்கூடிய வன்முறை, அதற்கான அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த டிசம்பரில் பெய்த மழையாக இருக்கட்டும், சென்னையில் பெய்த மழையாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் கொட்டிய 100 மில்லிமீட்டர் மழையாக இருக்கட்டும், இதெல்லாம் நேரடியாக சூழலில் நடக்கக்கூடிய வன்முறையினுடைய நேரடி வெளிப்பாடு. முன்னாடிலாம் புவி வெப்படைதல் அப்படின்னா யாரோ ஒருத்தன் புவியியலில் படிச்சுட்டு இருக்கிறான், எங்கேயோ ஒருத்தன் வளரலாம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருந்தோம். புவி வெப்படைதனுடைய முதல் அடையாளமே கிளவுட் பஸ்டிங் தான். மான்சூன் மழை அல்ல அது, வெடித்து மேகங்கள் வெடித்து கொட்டும் மழை. மேகங்கள் வெடித்து கொட்டும் மழையை இனிமேல் வருடா வருடம் பார்க்க போகிறோம் என்பதுதான் சூழலியல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இது முதல் காரணம். இந்த புவி வெப்படைதல்னால் வரக்கூடிய சூழலில் நடக்கக்கூடிய வேறுபாடுகள், பல்வேறு சிக்கல்களை குறிப்பாக சர்க்கரை நோயாக இருக்கட்டும், புற்றுநோய்களாக இருக்கட்டும், குவித்து கொண்டிருக்கிறது. இது முதல்ல உள்ள விஷயம். 2வது விஷயம்,
நம்முடைய உணவு. நம்முடைய தமிழ் சமூகம் ஒவ்வொரு அடிசல் கும்மாயம்னு சங்க இலக்கியத்தில் சாப்பிட்ட உணவில் இருந்து படிப்படியாக காலந்தொட்டு ஒவ்வொரு அரசுகளும் ஒவ்வொரு பேரரசுகளும் ஒவ்வொரு படையெடுப்புகளும் ஒவ்வொரு நாட்டினுடைய விரிவாக்கங்களும் கலாச்சாரங்களினுடைய நகர்வுகளும் ஒட்டி ஒட்டி ஒரு உணவு கலாச்சாரத்தை மெதுவாக இப்போ கொண்டு வந்திருக்கு. ஆனால் கடந்த 25-30 ஆண்டுகளில் 4000 வேறுபட்ட மாறுபட்ட உணவுகளை புதிய உணவுகளை வந்து அப்படி கொட்டிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த புதிய 4000 உணவுகளை உங்களுடைய தாத்தா முப்பாட்டன் பாட்டன் யாரும் சாப்பிடாத உணவுகளை கொண்டு வந்து நமக்கு தெரியாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இதுதான் இந்த கூடி வரக்கூடிய இந்த சர்க்கரைக்கும் இந்த இரத்த கொதிப்புக்கும் இந்த புற்றுநோய்க்குமான மிக மிக அடிப்படையான காரணம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான கடமை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நம் தமிழர் உணவு என்ன சொல்லியிருக்கு, நம் தமிழர் மருத்துவம் என்ன சொல்லியிருக்கு, அதனுடைய மரபு எதையெல்லாம் காட்டி சென்றது, எதை நம்ம மறந்து விட்டோம், எது மறுக்கப்பட்டு விட்டது, எது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது, எது நம்மை விட்டு மறைக்கப்பட்டது, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இளைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவுகள்லையும் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 முன்னாடி சென்னையில், ஒரு 15 முன்னாடி பாண்டிச்சேரியில், சாதாரணமாக குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் கொஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் போய் வந்து, பஞ்சு மிட்டாய்னா நமக்கு தெரியும் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி தின்பது குழந்தைகளுக்கு கண்ணை பறித்து வாங்கி தின்கக்கூடியது. ஆனால் இப்போ நம்முடைய அரசாங்கம் தடை செய்திருக்காங்க, புதுச்சேரி அரசு 15 முன்னாடி தடை செய்தது. அதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு நிறம் மிகப்பெரிய அளவில் புற்றுநோயை வரவழைக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தில் தயாரிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சு அதை இன்றைக்கி இவங்க சொல்லி பிடிச்சிருக்காங்க. அந்த பஞ்சு மிட்டாயை 50 சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அது வேண்டாம், அந்த சோப்பு கலர் இதை சேர்க்காதீங்க, ஒரு சிக்கன் 65 சாப்பிட்டு விட்டு கையை கழுவுனீங்கன்னா கையில் வந்து ரத்தம் மாதிரி அந்த சோப்பு வடியுது, அது என்ன சிக்கன்லேருந்து வந்த ரத்தமா, அதில் சேர்க்கக்கூடிய நிரமி பொருள் தான், அந்த நிரமி சத்து நேரடியாக அலூரா ரெட் இல்லைன்னா ரோடமைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் தான் அது மேலே போடக்கூடிய அந்த சிகப்பு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை எடுத்துக்கொண்டிருக்கோம். எல்லா தானியங்களையும் பட்டை தீட்டி அதனுடைய நல்ல சத்துக்களையெல்லாம் இழந்து அதனுடைய வெறும் குளுக்கோஸ் குப்பிகளாக நம்ம அரிசியை நம் வணிகம் தான் மாற்றிச்சு. 160,000 அரிசி இனங்கள் நம்மளோட ஊரில் இருந்துச்சு. தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 170 வகையான மரபு அரிசிகளை நெல் ஜெயராமன் ஐயா வந்து பதிவு செய்து வைத்தாங்க அதனுடைய ஜெம்ப்ளாஸத்தில். 170 வெரைட்டி அவங்க மட்டும் பண்ணது. ஆனால் அதெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம முழுக்க முழுக்க வெள்ளை விளையர்னு வெள்ளை அரிசியை வந்து நமக்குள்ளே போய் சிக்கணும். அதுதான் இன்னைக்கு சர்க்கரையை இந்த அளவுக்கு பெரிய அளவில் தூக்கி விட்டதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது.